புடி பட்டாச வெடி விசிட் www.bijli.co ஹரி அப் ஒன்லி லிமிடெட் ஸ்டாக் திஸ் இயர் விசிட் www.bijli.co டுடே இட்செல்ஃப் ரொம்ப நாளா நம்ம எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருந்த இந்த கொரோனாவோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வர காரணத்தினால கவர்மெண்ட் தியேட்டர்ஸ் ஓபன் பண்ண அலோ பண்ணிருக்காங்க. தியேட்டர் ஓபன் ஆனதுல இருந்து பலரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோவோட படங்கள்லாம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதை எப்போ தியேட்டர்ல பார்க்க போறோம் அப்படின்னு ரொம்பவே ஆவலா இருக்காங்க. அந்த வகையில வலிமையோட அப்டேட்டை கேட்டு கேட்டு காத்துட்டு இருந்த தல ரசிகர்கள் எல்லாருமே வலிமை படத்துக்காக ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு சேடான நியூஸ் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, வலிமையோட ரிலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டே இருக்கு. இப்போ வலிமையோட ரிலீஸ் கிறிஸ்துமஸ்க்கு வர்றதா இருக்கு, டிசம்பர்ல தான் வலிமை ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அபிஷியலா நியூஸ் வந்தாதான் என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சூர்யா சூரரை போற்று படத்துல சுதா கங்கராவோட இணைஞ்சு பண்ணிருந்தாரு. இப்போ அடுத்தவர் பண்ண போற படமும் சுதா கங்கரா தான் இயக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அந்த படம் எப்படி இருக்கும், அதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, சூப்பரா நடிப்பீங்க, இப்படியே நடிங்க, என்ன தெரியுதோ அதை மட்டும் பண்ணுங்க போதும். பேர் வாங்கி கொடுத்தது ஜிகர் தண்டா, லைஃப் கொடுத்தது கார்த்திக் சுப்ராஜ். அது இங்க எந்த மேடையிலையும் சொல்லுவேன். சீடியை என் வண்டியில் வச்சிரு, பார்த்துட்டு நான் வண்டியில் வச்சிருக்கேன்.